சுறுசுறுப்பு தேவை. உங்களுக்குள் சிலர் எவ்வேலையும் செய்யாமல் இங்கும் அங்கும் சோம்பி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் தங்கள் உணவுக்காக உழைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். இது பவுலின் கூற்று. இக்கூற்றின்படியே மக்களுக்குள் சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் புனித பெனடிக்ட். வயது 20, சுபயோகியா மலைக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டு இறைவனை தேடினார். 3 வருடங்கள் தனிமையில் வாழ்ந்த இவருடைய ஒழுக்கமான வாழ்வை கண்ட பலரும் தங்களை இவருடன் இணைத்து கொண்டனர். புனித பெனடிக்ட் தனிமையை நாடினாலும் அடிக்கடி மக்களை சந்திக்கும் பழக்கத்திலும் இருந்தார். நோயாளிகளை குணமாக்கினார். வறுமையில் உழன்றவர்களுக்கு பொருளுதவி செய்தார். ஏழைகளுக்கு உணவு வழங்கினார். பிறரது உள்ளங்களை திறந்த புத்தகமாக பார்க்கும் அற்புத ஆற்றலை இறைவனிடமிருந்து பெற்றிருந்தார். ஐரோப்பியாவின் தந்தை என்று பட்டம் சூட்டப்பட்ட இவர் பெனடிக்ட் துறவர சபையை ஆரம்பித்தார். 1964 கணக்கெடுப்பின்படி இவரது துறவர சபையில் 12,000 துறவிகளும் 13,000 சிஸ்டேர்சியன் துறவிகளும் காணப்பட்டனர். இவர் காலத்தில் அடிமைகள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்ற ஒழுக்கமற்ற செயலை முற்றிலும் அழித்தார். ஜபமும் உழைப்பும் என்பதே இவருடைய கொள்கையும் கோட்பாடுமாக காணப்பட்டது. திரு வழிபாட்டு முறையில் இயேசு கிறிஸ்துவே தமது குருத்துவ பணியை நிறைவேற்றுகிறார். நாம் அனைவரும் அதில் உறுப்பினர்கள். எனவே ஒவ்வொரு திரு வழிபாட்டு நிகழ்ச்சியும் மற்றெல்லா நிகழ்ச்சிகளையும் விட மேலானது என்று வலியுறுத்திய இவர் சரியான ஆராதனை முறைக்கு அடித்தளமிட்டார். இவரின் சபை துறவிகள் கிறிஸ்துவிடம் மாறாத எவராலும் பிரிக்க முடியாத ஆழமான நட்பை கொண்டிருந்தனர். மேலும் ஞானத்துடன் நடந்து கொண்டு அனுதினமும் உழைத்து தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தனர். அன்பரே, அனுதினமும் இவ்வுலகில் நமது உழைப்பு எப்படி உள்ளது? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு, அண்ட சராசரங்களை படைத்த இறைவனை பார்க்கும் அருள் பெற்ற ஆன்மாவுக்கு மற்றெல்லா படைப்புகளும் ஒரு துரும்பே குயவனின் கரங்களில். ஆண்டவரே, அனுதினமும் உமக்காக உழைக்கும், அதிலே நான் பிழைக்கவும் எனக்கு கற்றுத்தாரும்.